ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்க இந்தியா தயாராகி வருகிறது. எல்லாம் சரியாக நடந்தால் நாளை மாலை விக்ரம் லேண்டர் பத்திரமாக தரையிறங்கி அதிலிருந்து ரோவர் வெளியே வரும். அந்த அற்புத தருணத்தை இந்தியா மட்டுமல்ல உலகமே கொண்டாடக்கூடும். ஆனால் அப்படி என்ன இந்த சந்திரயான் 3 மிஷனில் இருக்கிறது? சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அருகில் உள்ளது நிலவுதான். அதனால்தான் அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் பல தசாப்தங்களாக நிலவை ஆய்வு செய்ய போட்டி போட்டார்கள். ஆனால் இதுவரை யாரும் பூமியிலிருந்து தொலைவில் உள்ள நிலவின் துருவ பகுதியில் தரையிறங்கவில்லை. சந்திரயான் 2, சமீபத்தில் ரஷ்யாவின் லூனா 25 என எல்லாமே தோல்வியில் முடிந்தன. ஆகவே சந்திரயான் 3 நிலவின் தென் துருவத்தில் தடம் பதித்தால் அது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக பதிவாகும். பூமியின் அச்சு 23.5 டிகிரி சாய்வாக இருக்கும். ஆனால் நிலவு கிட்டத்தட்ட சூரியனுக்கு நேர்கோணத்திலேயே இருக்கும். நிலவின் அச்சு வெறும் 1.5 டிகிரி மட்டுமே சாய்ந்திருக்கிறது. அதன் பொருள் என்னவெனில், சூரிய கதிர்கள் நிலவின் துருவ பகுதியை அடைந்தாலும் அங்குள்ள பள்ளங்களின் ஆழத்தை அடைய முடியாது. இந்த பகுதியில் பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக சூரிய கதிர்கள் விழாததால் கடும் குளிராக இருக்கும். அதாவது -248 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் வெப்பநிலை நிலவும். இங்கே இருக்கும் சில குழிகளின் விட்டம் மட்டுமே 100 கணக்கான கிலோமீட்டர் இருக்கும். நாசா நிலவின் தென் பகுதியை மர்மம் நிறைந்ததாக விவரிக்கிறது. இங்கேதான் இஸ்ரோ தனது லேண்டர் மற்றும் ரோவரை அனுப்பி ஆராய்ச்சி செய்ய முயல்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்தியாவின் சந்திரயான் 1 கடந்த 2008 நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை முதன்முறையாக கண்டறிந்தது. ஆனால் இன்னும் அங்கே எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, அதை நாம் அணுக முடியுமா என ஒரு கேள்வி இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், அங்குள்ள தண்ணீரை குறைவான செலவில் பிரித்தெடுக்க முடியுமா என்பது முக்கியமானது. நிலவில் மனிதர்களை குடியேற்ற வேண்டுமெனில், பூமியிலிருந்து நிலவுக்கு செல்வதற்கு போக்குவரத்து வாகனங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் என்னவெனில், பூமியின் ஈர்ப்பு விசையை மிஞ்சி செல்ல வேண்டும். அப்போது போக்குவரத்துக்கான வாகனமும் பெரிதாக இருக்க வேண்டும். வாகனம் பெரிது எனில் நிறைய ராக்கெட்டும் எரிபொருளும் இருந்தால்தான் நிலவை வெற்றிகரமாக அடைய முடியும். வணிக நோக்கில் செயல்படும் விண்வெளி நிறுவனங்கள் நிலவுக்கு 1 கிலோ எடையுள்ள பொருளை எடுத்துச் செல்ல இந்திய மதிப்பில் தோராயமாக 8 கோடி ரூபாய் வசூலிக்கின்றன. தெளிவாக சொல்ல வேண்டுமெனில், 1 லிட்டர் தண்ணீரை எடுத்துச் செல்லவே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவாகும். அதனால் நிலவில் இருக்கும் உறைநீரையே தண்ணீராக மாற்றி அங்கே ஆய்வு செய்ய செல்லும் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்க முடியுமா என வணிக நோக்கு விண்வெளி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலதிபர்கள் முயற்சிக்கின்றனர் என்கிறார் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்துடன் நெருக்கமாக பணியாற்றும் விஞ்ஞானி சைமன் பார்பர். ஒருவேளை நிலவில் தண்ணீர் போதிய அளவு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால், அடுத்ததாக அங்கே ஆய்வு செய்ய செல்லும் விஞ்ஞானிகளுக்கு அங்கேயே விவசாயம் மூலம் உணவு விளைவிக்க முடியுமா என சோதிக்கப்படும். இது மட்டுமல்ல, போதிய தண்ணீர் கிடைத்துவிட்டால் நீரின் மூலக்கூறுகளை பிளந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களை பெற முடியும். அவற்றை எரிபொருளாக்கி ராக்கெட்டின் உந்து விசைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கி உறைந்து கிடக்கும் மண்ணில் இருந்து நீர் இருப்பை கண்டுபிடித்துவிட்டால் அது எதிர்கால சோதனை திட்டங்களுக்கு மதிப்பிட முடியாத அபாரமான கண்டுபிடிப்பாக அமையும்.